ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய விளக்கு பூஜையை எப்படி செய்வது என்று பார்ப்போம். வெள்ளிக்கிழமை என்றாலே ஒரு சிறப்பான கிழமையாகும். அதிலும் ஆடி வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பானதாகும். ஆடி வெள்ளிக்கிழமையில் விளக்கு பூஜை செய்வது குடும்பத்திற்கு மிகவும் நல்லது. அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் செல்வ செழிப்பையும் தரவல்ல மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமையில் விளக்கு பூஜை செய்வது மிகவும் நல்லது. ஆடி மாதம் பொதுவாக அம்மனுக்கு உகந்த மாதமாகும். இந்த மாதத்தில் அம்மனை வழிபடுவது மிகவும் நல்லது. குறிப்பாக ஆடி வெள்ளிக்கிழமையில் விளக்கு பூஜை செய்வது என்பது மகாலட்சுமிக்கு செய்யும் பூஜையே ஆகும். விளக்கு பூஜையை எப்படி செய்வது என்று பார்ப்போம். விளக்கு பூஜை செய்வதற்கு தேவையான பொருட்களை முதலில் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். என்னென்ன பொருட்கள் வேண்டும் என்பதை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதன்படி எல்லா பொருட்களையும் தயாராக பூஜை அறையில் எடுத்து வைத்து கொள்ளவும். முக்கியமாக மல்லிகைப்பூ, ரவிக்கை துணி, மஞ்சள், குங்குமம், வளையல், வெற்றிலைப்பாக்கு பழமாகும். நைவேத்தியத்திற்கு ஏதேனும் ஒரு இனிப்பான உணவு, அதாவது சர்க்கரை பொங்கலோ அல்லது பால் பாயாசமோ தயார் செய்து வைத்துக்கொள்ளவும். பூஜை அறையை முதல் நாளை துடைத்து வைத்துக்கொள்ளவும். அதே போல விளக்கினையும் நன்றாக விளக்கி வைத்து விடவும். வெள்ளிக்கிழமையில் இதை செய்வதை தவிர்க்க வேண்டும். வீட்டு வாசலின் முன்பாக வாசல் படியிலும் பூஜை அறையின் முன்பாகவும் பூஜை செய்யும் இடத்திலும் நன்றாக கோலமிட்டு கொள்ளவும். வீட்டு வாசலில் கதவின் நிலைகளில் மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளவும். நாம் முடிந்தால் பூஜை அறையின் முகப்பிலும் வீட்டு வாசலிலும் மாவிலை தோரணம் கட்டுவது நல்லதாகும். விளக்கு பூஜையை பொதுவாக மாலை 5:30 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டும். ஒரு வாழை இலையில் பச்சை அரிசி சிறிது எடுத்துக்கொள்ளவும். அதை நன்றாக சமன் செய்து அதன் மேல் குத்து விளக்கை வைக்கவும். முதலில் விநாயகர் பூஜை செய்ய வேண்டும். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் விநாயகர் பூஜை செய்வது மிகவும் நல்லது. இப்பொழுது மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்துக்கொள்ளவும். விநாயகரை விளக்கின் வலதுபுறம் ஒரு பூஜைக்கென்று உள்ள தட்டிலோ அல்லது வெற்றிலையின் மீதோ வைத்து கொள்ளவும். பஞ்சபாத்திரத்தில் சிறிது நீர் எடுத்து வைத்துக் கொள்ளவும். நாம் பிடித்து வைத்துள்ள மஞ்சளில் முதலில் விநாயகரை எழுந்தருளுமாறு வேண்டிக் கொள்ளவும். விநாயகருக்கு சந்தன குங்குமம் வைத்து பின்பு மலர்களை சூட்டவும். முடிந்தால் ஒரு சில அருகம்புல்லினை சாற்றவும். அடுத்து ஊதுபத்தியை ஏற்றி விநாயகருக்கு காட்டவும். தீப ஆராதனைகளை செய்ய வேண்டும். பின்பு அவருக்கு உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். ஓம் கம் கணபதியே நம என்று கூறி மலர்களை சமர்ப்பிக்கவும். 16 நாமாவளிகளால் அர்ச்சிப்பது சிறப்பாகும். அந்த நாமாவளிகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அதை போய் பார்த்துக்கலாங்க. அதன்படி நீங்கள் மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். அடுத்தபடியாக விநாயகருக்கு நெய்வேத்தியம் எடுத்து சமர்ப்பிக்கவும். பஞ்சபாத்திரத்தில் உள்ள நீரால் நீர் உள்ளாகவும். பின்பு விநாயகருக்கு தாம்பூலம் சமர்ப்பிக்கவும். வெற்றிலை பாக்கு பழம் முதலியவுகளை சமர்ப்பித்தலே தாம்பூலம் சமர்ப்பித்தலாகும். இப்பொழுது விநாயகருக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கவும். விநாயகர் பூஜையை நிறைவு செய்த பின் மஞ்சள் பிள்ளையாரை வடக்கு திசையை நோக்கி நகர்த்த வைக்கவும். அதாவது விநாயகருக்கான பூஜை நிறைவு பெற்றது என்று அர்த்தமாகும். இப்பொழுது விளக்கு பூஜையை ஆரம்பிக்கலாம். விளக்கிற்கு சந்தனம் குங்குமம் வைத்து மல்லிகைப்பூ மாலை சூட்டவும். நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கை ஏற்றவும். விளக்கு பூஜைக்கு 5 முகங்கள் கொண்ட குத்து விளக்கினை பயன்படுத்துவது வழக்கமாகும். 5 முகங்களிலும் திரி போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும். ஒரு முகம் கிழக்கு பார்த்தபடி வைத்து கொள்ளவும். விளக்கிற்கு முன்பாக ரவிக்கை துணி, கண்ணாடி வளையல்கள், மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு ஆகியவற்றை வைக்கவும். இப்பொழுது ஏற்றிய குத்து விளக்கில் லட்சுமி தேவியை எழுந்தருளுமாறு வேண்ட வேண்டும். அடுத்து ஊதுபத்தியை ஏற்றி விளக்கிற்கு காட்டவும். தீபம் காட்டவும். பின்பு லட்சுமி தேவிக்கு உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். தெரிந்தால் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி வழிபடவும். பின்பு 108 போட்டிகளால் குங்குமம் அல்லது பூக்களால் விளக்கினை அர்ச்சிக்க வேண்டும். அடுத்தபடியாக நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கவும். பஞ்சபாத்திரத்தில் உள்ள நீரால் நீர் உலாவவும். பின்பு லட்சுமி தேவிக்கு தாம்பூலம் சமர்ப்பிக்கவும். இப்பொழுது கற்பூர ஆரத்தி காண்பிக்க வேண்டும். இவ்வாறு எளிமையாக விளக்கு பூஜையை வெள்ளிக்கிழமையில் நாம் செய்வதன் மூலம் நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். தவறாமல் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை செய்வோம். நல்ல எண்ணங்களே நல்ல செயல்களை உருவாக்கும். நல்ல செயல்களே நல்ல வாழ்க்கையின் அடிப்படையாகும். மேலும் ஒரு ஆன்மீக பதிவில் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.